குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் ஃபோர்த் சம், நவ் வி ஆர் சீயிங் ஃபிஃப்த் சம். எ ட்ரெயின் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் எ யூனிஃபார்ம் ஸ்பீட். ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடு நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர். ஸ்பீடு மீன்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் கியர். ஒன் அவருக்கு எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது. அதை நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீட், தட் இஸ் ஒரிஜினல் ஸ்பீட், அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு? 90 கிலோமீட்டர். ஹேவ் த ஸ்பீட் மீன் இன்க்ரீஸ்டு, மோர் மீன்ஸ் இன்க்ரீஸ்டு. இப்ப ஸ்பீடு வந்து அதிகமா போகுது, அப்போ ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஒன் அவருக்கு எக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ் பிளஸ் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 15 கிலோமீட்டர் பர் அவர். நவ் இட் இஸ் கிவன் வென் இட் கோஸ் இன் இன்க்ரீஸ் ஸ்பீட், இட் ரீச்சஸ் த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஹாஃப் அன் அவர் வந்து இட் த டைம் டேக்கன் இஸ் லெஸ், தட் இஸ் 30 மினிட்ஸ் லெஸ்ஸர். யூஸ்வல் ஸ்பீட்ல போனா ஒரு பர்டிகுலர் டைம்ல அது ரீச் ஆகும். இப்ப ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹாஃப் அன் அவர் பிஃபோர் ஆகவே ரீச் ஆயிடும். ஸோ அந்த 30 மினிட்ஸ் நம்ம அவரா மாத்திக்கிறோம். 1 அவருக்கு 60 மினிட்ஸ், ஸோ 30/16 போட்டு அவரா மாத்தி வச்சிருக்கோம். நவ் வி ஆர் ஃபைண்டிங் த ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ இந்த T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 30/60. இந்த டைம் ஒன்னுங்கிறது என்ன? ஒரிஜினல் ஸ்பீட்ல போன பிற்பாடு அங்க ரீச் ஆகிற டைம். இன்க்ரீஸ்டு ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் போறப்போ எந்த டைம்ல ரீச் ஆகுங்கிறது டைம் 2. ஸோ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஹாஃப் அன் அவர். 30/60 இதை கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஹாஃப் அன் அவர். ஸோ டைம் 1 மைனஸ் டைம் 2 ஈக்குவல் டு 1/2. இப்போ டைம் 1 வந்து டைம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு? 90. ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்கு? எக்ஸ் கிலோமீட்டர். ஸோ 90/x மைனஸ் சேம் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் சேஞ்சி. ஸோ த சேம் 90/x+15 ஈக்குவல் டு ஹாஃப். ரெண்டு டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஹாஃப் அன் அவர். அது இப்போ எழுதியிருக்கோம். இப்போ நம்ம திங்க் பண்ணலாம், ஏன் இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் எழுதக்கூடாது? இப்போ இங்க டினாமினேட்டர்ல எஸ், இங்க டினாமினேட்டர்ல x+15. டினாமினேட்டர்ல வேல்யூ, அந்த நம்பரோட வேல்யூ அதிகமாக இந்த ஓல் வேல்யூ கம்மியாகும். சப்போஸ் இங்க நமக்கு 90/9 ஆன்சர் என்ன வரும்? 9 × 9 = 10. 90/10 அப்படின்னா ஆன்சர் 9. இப்ப இங்க டினாமினேட்டர்ல 9 போட்டிருக்கோம், இங்க டினாமினேட்டர்ல 10 போட்டிருக்கோம். 10 வந்து கிரேட்டர் தேன் 9. அப்போ அந்த டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் போடுறப்போ கிடைக்கிற ஆன்சர் ஸ்மால். டினாமினேட்டர்ல ஸ்மால் நம்பர் போடுறப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து இட் ஹேஸ் கிரேட்டர் வேல்யூ. அப்ப நம்ம இங்க ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ T1 வந்து இங்க கிரேட்டர் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதி தென் யூ ஆர் ரைட்டிங் த, இங்க இதுக்கு நமக்கு கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். 90/x அப்படின்னா த ஹோல் ஆன்சர் வில் பி மோர். 90/x+5 அந்த ஆன்சர் வில் பி லெஸ். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதி இதை செகண்ட் எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு ஆஃப், ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் இட். இங்க டினாமினேட்டர்ல நம்பர் வந்து ஸ்மாலா இருந்தா ஆன்சர் யூ கெட் அ லார்ஜர் ஆன்சர். இங்க டினாமினேட்டர்ல நம்பர் வந்து கிரேட்டர் இருந்தா ஆன்சர் வில் பி லெஸ். தட்ஸ் வை யூ ஆர் யூசிங் திஸ் கான்செப்ட். வி ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஃபர்ஸ்ட் தென் எக்ஸ் பிளஸ் 15. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து மோர், இதனுடைய வேல்யூ லெஸ். ஸோ மோர் மைனஸ் லெஸ் ஈக்குவல் டு ஹாஃப் அன் அவர். இப்போ 90 காமன் எடுத்துக்க, இங்க என்ன வரும்? 1/x - 1/x+15 ஈக்குவல் டு ஹாஃப். இந்த 90 நெக்ஸ்ட் எங்க கொண்டு வரும்? டினாமினேட்டர் கொண்டு வரும்.
Before that, you can cross multiply. So, x plus 15 minus x by x bracket x plus 15. இதுக்கு நம்ம எழுதுறோம், you are taking the LCM. LCM னா you put a வழக்கமான என்ன சொல்லுவோம், you put a long by right both x and x plus 15 cross multiply and equal to 1 by இந்த 90 எங்க வரும், இந்த 12 2 into 90. So if you multiply you are getting 180. So இங்க x plus x minus x cancel ஆயிடும். So 15 இங்கிருந்து பிகின் பண்ணா அந்த பிளேஸ் நோட்டிக்கல். ஸோ 15 பை எக்ஸ் பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 1 பை 180. ஹியர் யூ ஆர் கமிங், அந்த பிளேஸ் வேணுங்கிறனால இங்க இருக்கிறேன். 15 பை எக்ஸ் பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 1 பை 80. நவ் ஆல்சோ இது கிராஸ் மல்டிப்ளை. So, x bracket equal to x bracket x plus 15 equal to 180 into 15. So, multiply நம்க்கு, multiply பண்ணினா, 180 into 15. 0, 8, 5 are 40, balance 4, then 9, here 180, 0, 0, 2700. So here you write 2720. Take x inside. So x square plus 15x equal to this one. So x square plus 15x minus 2700 is equal to 0. We check it. So x square plus 15x minus 2700 equal to 0. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்கும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2700, ஆட் பண்ணால் வாட் யூ கெட், 15. ஆட் ஆர் சப்ராக்ட், ஏ சப்ராக்ட். ஸோ 2700 எலிவேஷன் இருக்கும். அதாவது யூ டேக் ஃபைவ் டேபிள், ஃபைவ் டேபிள் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் சார் 25, பேலன்ஸ் 2, ஃபைவ் ஃபோர் சார் 20, இங்கே 0க்கு 0. அகைன் யூ டேக் ஃபைவ் டேபிள், here one time you are taking 0. Now 4 எடுத்து divide ஆகாது, 4 எடுத்து divide ஆகல அப்படின்னா, if you take 2 numbers at a time you just write 0, afterwards you are writing 8. Now you take 3 table, if you take 3 table, 3 3 is 9, balance 1, 18, 6 3 is 18, again take 3 table, then 1, 2, again take 3 table, here 4. Now you are taking 2 table, then 2 table. So if you multiply, the 5 3s are 15, then 15 into 5 3s are 15, then 15 into 3, 45, 45 எடுத்து பார்க்கணும். Then 3 2s are 6, இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா, இங்க 60. Or you take 5 3s are 15, here 2 2s are 4 irukku. So 4 into 15 60 varum. 5 3s are 15, 2 2s are 4, indha rendu eduthom. Inna eduthaad enna irukku, 3 3s are 9 ah. Indha 60 45, you take 60 45, you are getting 15. Then if you multiply, you will get this number. Here 5, 5 5s are 25. Now 5 3s are 15, then 2 2s are 4. இது முடிஞ்சது. இன்னும் எழுதாதது இந்த 5, இந்த 3, இந்த 3. 3 3s are 9, 9 5s are 45. இந்த 5, இந்த 3, இந்த 3 எடுத்தா 45. Then this 5, this 3, இங்கே ஒரு 2, கீழே டினாமினேட்டர் இங்கே ஒரு 2 இருக்கு. இது இட்ஸ் நாட் சீன் ப்ராப்பர்லி. ஸோ இது எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும். தென் சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் என்ன சைன் வருதோ அதை நம்ம கிரேட்டர் நம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக போடுவோம். தென் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்.
இங்க மிடில் டேர்ம் பாரு, அது பக்கத்துல என்ன சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு தான் போடணும். ஸ்மாலர் நம்பருக்கு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. சோ பிளஸ் என்று மைனஸ் மைனஸ் தென் எக்ஸ்பயர் பக்கத்துல இப்ப ஏதாவது நம்பர் இருந்திருந்தா அது டினாமினேட்டர்ல இல்ல எழுதணும். பட் இங்க ஜஸ்ட் ஒன் தான் இருக்கு. சோ நோ நீட் டு ரைட். சோ யூ ஜஸ்ட் ரைட் எஸ். சோ நவ் யூ ஆர் ரைட்டிங் திஸ் எஸ் பிளஸ் 16 bracket x minus 45 is equal to 0. So x is equal to minus 60. Minus 60 now valid. Because speed alla varappa namakku vandu negative answer varakudadu. So x equal to minus 45 answer varumbona plus 45. So x equal to 45. Therefore, the original speed is 45 km per hour. So, here we are writing original speed equal to 45 km per hour. So, in this way, we are finding the speed in this problem. Please go through it. Thank you, students.